வெல்கம் டு கோம்ஸ் கிச்சன். வாங்க, நல்லா சமைக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். இந்த செடி என்ன செடின்னு பார்க்குறீங்களா? இது வந்து அத்திக்கோவை செடி. சில ஊரில் இதை அப்பக்கோவைன்னு சொல்லுவாங்க. இது வேலியில் ஓரமாக தானாக முளைச்சிருக்கும், காடுகள்லையும் தானாக முளைச்சிருக்கும். இனிமேல் இந்த செடியை பார்த்தா எங்கேயும் மிஸ் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இது சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இலையை கசக்கி சும்மா சாறு குடித்தாவே அவ்வளோ க்யூர் ஆயிரும். சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். இந்த இலையை பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி இலைகளை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வதக்கும்போது நல்லா சுருங்கி வரும். அதனால் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சில்லு நல்லா கட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி, 100 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சுத்தம் பண்ணி வச்சுருக்க அத்திக்கோவை இலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ நிறையா இருந்துச்சு. வதங்கினோடனே அப்படியே சுருண்டு வந்துடும். உடனே நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எவ்வளோ இலை நம்ம இப்போ சேர்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்ட்டு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னி பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான டேஸ்டான சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.